குக்வித் கோமாளி புகழ் யாருக்குமே சொல்லாம மேரேஜ் பண்ணிட்டாரு என்ன ரீசனா இருக்கும் அவர் செப்டம்பர் தானே இருந்தாரு இது போல கேள்விகளும் குழப்பங்களும் இருந்துட்டு இருக்க இந்த நிலையில சடனா இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அதுவும் ரகசியமாவா இப்படி கேட்டு ஷாக் ஆகுற வகையில தாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வேற யாருமே இல்லாங்க அந்த ரெண்டு பேரும் யாருன்றதை தம்பி வச்சு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆமாங்க விஜே அண்ட் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி அண்ட் ப்ரொடியூசர் ஆக்டர் ரவீந்தர் தான் இவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவங்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க மகாலட்சுமி அதை தொடர்ந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணாங்க ஆங்கரிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க சடனா ஒரு விஷயத்துல எல்லாருமே பீக் ஆனதுனா ஜெயஸ்ரீ இவங்களுடைய திருமணத்துல இவங்க மூன்றாவது அழகாக நுழைஞ்சிட்டாங்க அதாவது ஈஸ்வர் இவங்களும் காதலிக்கிறாங்க கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ண போறாங்க அதனாலதான் ஜெயஸ்ரீ அவளை கொடுமைப்படுத்துறாரு இது போல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அப்போ ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மகாலட்சுமி இப்படி மூணு பேரும் தனித்தனியா பேசிட்டே இருந்தாங்க இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 어? <목소리나> வனிதா பீட்டர் பால் இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் சீக்வன்ஸ் மூலயமா ஒருத்தர் ரொம்பவே பீக்ல இருந்தாரு திருமணம் இப்படி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனா ரெண்டு பேருமே இந்த பண்ணிருக்காங்க ரவீந்தர் இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் போட்டோலாம் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருனா மகாலட்சுமி போல ஒரு பொண்ணு கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மகாலட்சுமியே வாழ்க்கையா கிடைச்சா கம்மிங் சூன் லைவ் இன் ஃபேட் மேன் ஃபேட் குட்டி ஸ்டோரி வித் மை பொண்டாட்டி இது போல இவர் ஒரு அத பார்த்துட்டு நிறைய பிரபலங்கள் ஆக்ட்ரஸ் அதுலியா ரவி கங்கராச்சுலேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடைய முதல் கணவர் அப்படின்னு சொல்லப்படுற ஈஸ்வர் ஆனா உண்மையை சொல்ல போனா இவரு முதல் கணவர் கிடையாதுங்க மகாலட்சுமிக்கு முன்னாடி திருமணமாச்சு அவரு வேற சோ இவரு வேற ஆனா நிறைய பேர் இவருதான் முதல் கணவர் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம்லாம் ஆகவே இல்ல காதல்ல இருந்தாங்கன்னு மட்டும் அப்ப சொல்லப்பட்டது இவர் என்ன சொல்லிருக்காருனா ஹாப்பி மேரேஜ் லைஃப் சார் அப்படின்ட்டு சாருக்கு மட்டும் தாங்க விஷ் பண்ணிருக்காரு இவங்க அவருடைய ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க ஆனா எதுக்காக அவங்களுக்கு விஷ் பண்ணலன்னு தெரியல கே பிஒய் டி எஸ் கே விஷ் பண்ணிருக்காரு டிஜே விஷ் பண்ணிருக்காரு சோ இப்படி இவருக்கு எல்லாருமே விஷ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மகாலட்சுமி என்ன போட்டிருக்காங்கனா நான் ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் உங்கள மாதிரி ஒருத்தரை நான் திருமணம் பண்ணதுக்கு உங்களுடைய வாமான லவ்வால என்ன முழுசா நினைச்சிட்டீங்க சோ உங்கள ஒருத்தையா என்னை மாத்திக்கிட்டீங்க லவ் யூ அம்மு அப்படின்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு இருந்தாலும் பல பேரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சோ இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு படத்துல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க சோ இதோடைய ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னா ரவீந்திர அவர்கள் தான் அது மூலியமா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் காதல் வந்திருக்கும் போல சோ காதல் தாங்க இவங்களுடைய திருமணத்துக்கான காரணம் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க கூடிய சீக்கிரம் லைவ்லயே என்னுடைய பொண்டாட்டி கூட வந்து பேசுறேன்னு ரவீந்தர் சொல்லியிருக்காரு யார் என்ன மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாலும் சரி நான் என்னுடைய லைஃப வாழ்வேன் அப்பவே சொல்லியிருந்தாங்க மகாலட்சுமி இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க இப்போ அந்த மகனுக்காக கூட திருமணம் பண்ணிருக்கலாம் சோ ரெண்டு பேரும் மாறி மாறி லவ் யூ லவ் யூ சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிடுங்க